Hi friends, welcome to Sharmi's Diary. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா chili bread. இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 5 ஸ்லைஸ் பிரெட் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொடை மிளகாய் அரைஞ்சு வச்சிருக்கேன். சீரகம், கடுகு, உப்பு, எண்ணெய், இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், சிக்கன் 65 பவுடர், பட்டர். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் உருகிருச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கொடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், சிக்கன் 65 பவுடர் 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பிரெட்டோட நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 தடவை வதக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சுவையான ஸ்பைசியான சில்லி பிரெட் ரெடி.